அன்பான பிள்ளைகளே, வணக்கம். நாங்கள் இன்றும் வளமையான கல்வியினுடைய அளப்பெரும் சேவையோடு இணைந்திருக்கிறோம் என்றும் சமயபாட வகுப்போடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சியடைகிறோம். நாங்கள் பயிற்சி வினாக்களை செய்து கொண்டு வருகின்ற வளமையிலே இன்றைக்கும் அந்த பயிற்சி வினாவினுடைய தொடர்ச்சியிலே ஒரு பயிற்சி வினாவை பார்க்க இருக்கிறோம். அதிலே 20-40 வினாக்களிலே முதல் 20 வினாக்களை இன்றைய வகுப்பிலும் அடுத்த வகுப்பில் மிகுதி 20 பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே பகுதி ஒன்றினுடைய வினாக்களுக்குள்ளே முதலிலே நுழைந்து கொள்ளுவோம். நாங்கள் இங்கே பார்க்க போவது முதலாவது திலகவதியார் எங்கே அவதரித்தார். பிள்ளைகளே, திலகவதியார் என்று சொல்லுகிற பொழுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திலகவதியார் எங்களுடைய நாவுக்கரசருடைய அக்கா. நாவுக்கரசருடைய அக்காவாக விளங்கி இருக்கக்கூடிய திலகவதியார் இங்கே அவதரித்த திருவாரூர் திருவாமூர் சிதம்பரம் சீர்காழி. இதிலே திலகவதியார் எங்கே அவதரித்தார் என்றால், திலகவதியார் அவதரித்த இடம் திருவாரூர் திருவாமூர் சிதம்பரம் சீர்காழி. இதிலே இவருடைய அவதரித்த இடம் திருவாமூர். முதலாவது வினாவுக்கு திலகவதியார் எங்கே அவதரித்தார், இரண்டாவதுபடி திருவாமூரிலே அவதரித்தார். அடுத்தது இரண்டாவது திலகவதியாருக்கு நிச்சயிக்கப்பட்டவர் யார்? பிள்ளைகளே, இந்த திலகவதியார் மரணிக்கையாருடைய சகோதரி. அங்கே இருக்கக்கூடியவர் திருவாமூரில் அவதரித்த புகழனாருக்கும் மாதினியாருக்கும் மகளாக அவதரித்தவர் தான் யார் என்றால் இந்த திலகவதியார். இந்த திலகவதியார் அவதரித்து அந்த பிள்ளை தன்னுடைய பருவம் அடைகிற பொழுது, அந்த திருமண பருவம் 12 வயது, அந்த பருவம் அடைகிற பொழுது பண்டைய வழக்கின்படி நிச்சயார்த்தம் செய்து வைக்கிற வளமை இருக்கிறது. இதனாலே கலிப்பகையார் என்று சொல்லுபவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். கலிப்பகையார் அங்கே நடந்த போரிலே இறந்து கொள்கிறார் என்று வரலாறு இருக்கிறது. எனவே இங்கே திலகவதியாருக்கு நிச்சயம் செய்யப்பட்டவர் கலிப்பகையார். எனவே இரண்டாவதற்கு முதலாவது கலிப்பகையார். அங்கே அடுத்து நாங்கள் மூன்றாவது கேள்வியை பார்க்க போகிறோம். நாவுக்கரசர் அடைந்த சமணப்பள்ளி எது? இந்த நாவுக்கரசர் உடைய தந்தையார் புகழனார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இறந்த பொழுது பண்டைய மரபின்படி அங்கே யார் இருக்கிறார் என்றால், கணவன் இறந்து விட்டால் மனைவி உடன் கட்டியேற வேண்டும். பண்டைய மரபு, அந்த மரபின்படி அங்கே திலகவதியாரும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், திலகவதியாருடைய தாயார் மாதினியாரும் உடன் கட்டியேறினார். அங்கே அவ்வாறு அந்த துன்பவியல் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கையோடு அங்கே போர்க்களத்திலிருந்து செய்தி வருகிறது, கலிப்பகையார் இறந்து விட்டார் என்று. எந்த நிலையிலேதான் நாவுக்கரசர் திலகவதியார் உடன் கட்டியேற முற்பட நாவுக்கரசர் முதலிலே அக்காவினுடைய கால்களில் விழுந்து அழுது உடன்கட்டையேற வேண்டாம் என்று தடுத்த பொழுது அங்கே திலகவதியார் தம்பிக்காக வாழத் துணிந்தார். இப்படி இருக்கிற பொழுது அங்கே தம்பியாகிய மரணிக்கையர் ஒரு விரத்தி நிலை கண்டு அந்த விரத்தி நிலையிலே இறப்பதற்கு துணிகிறார். அவ்வாறு இறப்பதற்கு துணிந்த பொழுது அவர் இறப்பதற்கு தன்னிடத்தில் துணிவு இல்லாத பொழுது அவர் சைவ சமயத்தின் மீது ஒரு விரத்தி கண்டு சமண சமயத்துக்கு தழுவுகிறார். அவ்வாறு விரத்தி கண்டு சமண சமயத்துக்கு தழுவிய பொழுது அவர் சென்றிருக்கக்கூடிய சமணப்பள்ளி, அந்த சமணப்பள்ளியைத்தான் கேட்கிறார்கள். அங்கே நாவுக்கரசர் அடைந்த சமணப்பள்ளி எது என்றால், அந்த சமணப்பள்ளியினுடைய பெயர் பாடலிபுரம். பாடலிபுரத்திலே இருக்கக்கூடிய சமணப்பள்ளியை அடைந்து கொண்டார். நாவுக்கரசர் அடைந்த சமணப்பள்ளி எது? பாடலிபுரம். மூன்றாவது விடை பாடலிபுரம் என்பது ஆகும். அடுத்தது நாலாவது, திருக்கோயில் இல்லாத திருவிலூர். நாலாவது திருக்கோயில் இல்லா திருவிலூர் என பாடிய திருக்கோயில் இல்லா திருவிலூரும் திருவண்ணர் அணியா திருவிலூரும் பக்தியோடு பாடாவூரும் விருப்போடு சங்கமூதாவூரும் என்று அங்கே வெண்கொடியும் இல்லாத ஊரும் என்று அந்த பாடல் வரும். அதை பாடியவர் யார் என்றால் திருநாவுக்கரசர் தான் பாடியிருக்கிறார். ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் கட்டாயம் ஒரு திருக்கோயில் இருக்க வேண்டும்
என்பதை அந்த திருக்கோயிலோடு என்னென்ன அம்சங்கள் இருக்க வேண்டும், கோபுரம் இருக்க வேண்டும், வெண்கொடி பறக்க வேண்டும், சங்கு ஊத வேண்டும், அரும்போடு மலர் பறித்திட வேண்டும், அங்கே ஒரு குளம் ஒரு தாலி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஊரினுடைய அம்சங்களை சொல்லியிருக்கக்கூடிய திருப்பாடலாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அன்றான பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள், நான்காவது கேள்வி, திருக்கோயில் இல்லா திருவெலூர் என்று பாடியவர் யார் என்றால், பாடியவர் நாவுக்கரசர். நாலாவதற்கு இரண்டாவது விடை திருநாவுக்கரசர். அடுத்தது, சிவனுடைய மூர்த்தங்கள் எத்தனை, சிவன் மூர்த்தங்கள் எடுத்திருக்கிறார் ஆன்மாக்களுக்கு அருள் புரிவதற்காக. ஒருபடி கீழே இறங்கி வந்து மூர்த்தத்தை எடுத்திருக்கிறார். அவ்வாறு ஒருபடி கீழே இறங்கி வந்து அவர் எடுத்திருக்கக்கூடிய மூர்த்தங்கள் மொத்தம் 64. அதனுடைய சிறப்பானது மூர்த்தம் 25. அதில் ஆலயங்களில் இருக்கக்கூடிய மூர்த்தங்கள் பெரும்பாலும் 5 அமைந்திருக்கிறது. எனவே பிள்ளைகளே, இங்கே கேட்கப்பட்ட கேள்வி, சிவனுடைய மூர்த்தங்கள் எத்தனை, மூர்த்தங்களுடைய தொகை 64 சிவமூர்த்தங்கள் ஆகும். 4வது விடை 5வதுக்கு, 4வது விடை 64 சிவமூர்த்தங்களே இந்த மூர்த்தங்களினுடைய தொகைகளாக அமைந்திருக்கிறது. அடுத்து, ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற விரதம், இந்த விரதங்களை பார்த்தால் வார விரதம் என்றிருக்கும். அதே போல வார விரதத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது நாள் விரதம் இருக்கும். மாதத்துக்கு ஒரு முறை வர்றது இருக்கும், ஆண்டுக்கு ஒரு முறை வர்றது இருக்கும், பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற விரதங்களாக இந்த விரதங்கள் அமைந்திருக்கிறது. எனவே பிள்ளைகளே, இங்கே கேட்கப்பட்டது ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற விரதம். முதலாவது மகாமகம். மகாமகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற விரதமாக மகாமகம் விளங்குகிறது. எனவே முதலாவது விடை பிழையான விடை. ரெண்டாவது கும்பாபிஷேகம், இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது அதை விட 1-2 ஆண்டுகள் கூடுதலாக செய்யப்படுகின்றது கும்பாபிஷேகம். இது 12 ஆண்டுக்கு ஒரு முறை, இது பெறாது. அடுத்தது மகோற்சவம், இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்றது. இங்கே கேட்கப்பட்ட கேள்வி, ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற விழா மகோற்சவம், இது சரியானது. 3வது விடை. அடுத்தது 4வது பிரதோஷம், வாரத்திலே இருமுறை வருகின்ற விரதமாக பிரதோஷ விரதம் காணப்படுகிறது. வாரத்தில் 2 வரும் பிரதோஷம். எனவே 6வதுக்கு விடை, 3வது விடை மகோற்சவம். 7வது ரிக்ஷாபந்தனம் என்றால் என்ன பிள்ளைகள், இந்த ரிக்ஷாபந்தனம் பல வழிகளிலே இருக்கிறது. காப்பு கட்டுதல் என்று சொல்லுவார்கள். இந்த காப்பு கட்டுதல் ஒன்று திருமணக்கிரியிலே நடைபெறுகிறது, இன்னொன்று நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த மகோற்சவத்திலே சிவாச்சாரியார் தொடங்குவதற்கு முன்னர் இந்த காப்பை கட்டி கொள்ளுவார். இது ரிக்ஷாபந்தனம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இங்கே என்ன, ரிக்ஷாபந்தனம் என்பது காப்பு கட்டுதல், அரிசி இடுதல், அரிசி போடுதல், யாகம் வளர்த்தல், யாகுண்டம் வளர்த்தல், பூர்ணாகுதி என்றால் அதற்கு இறுதியாக போடப்படுகின்ற ஆகுதி, பூரணமாக போடுகின்ற ஆகுதியை பூர்ணாகுதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே 7வதுக்கு விடை 4வது காப்பு கட்டுதல் என்பதே சரியான விடையாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்க போவது அருளல் எனப்படுகின்ற உற்சவம் எது பிள்ளைகளே. ஒரு மகோற்சவத்தில் பஞ்ச கிருத்தியங்கள் வருகிறது, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லுகின்ற பஞ்ச கிருத்தியங்கள் வரும். இந்த பஞ்ச கிருத்தியங்களும் உற்சவத்திலே ஒவ்வொரு திருவிழாக்களை குறிக்கின்ற வகையிலே அமைந்திருக்கிறது. கொடியேற்றம் படைத்தல், தேர்த்திருவிழா அழித்தல், தீர்த்த திருவிழா அருளல், மௌனோற்சவம் மறைத்தல், வாகன திருவிழா காத்தல், இப்படி இருக்கிறது. எனவே இங்கு கேட்கப்பட்டது அருளல் உற்சவம். 8வது கேள்வி, அருளல் உற்சவம் எனப்படும் உற்சவம் எது, தீர்த்த திருவிழா. 3வது விடை, தீர்த்த திருவிழா தான் அருளல் உற்சவமாக விளங்குகிறது. அடுத்திருக்கக்கூடியது கொடிச்சீலை குறிப்பது பிள்ளைகளே. இந்த மகோற்சவத்தில் இந்த கொடிமரம் இருக்கிறது. இந்த கொடிமரத்தை மகோற்சவத்தில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த மகோற்சவம் முப்பொருள், இந்த கொடிமரம் முப்பொருள் தத்துவத்தை சொல்லுகிறது. கொடிமரம் பதியாகவும் இறைவனாகவும், கொடிச்சீலை பசுவாகவும், அங்கே சுற்றப்படுகின்ற மஞ்சள் கயிறு பாசமாக, அங்கே சுற்றப்படுகின்ற தெற்பக்கயிறு பாசமாகவும், மஞ்சள் கயிறு திருவருளாகவும் விளங்குகிறது. பதியாகி அந்த தம்பத்திலே பசுவாகிய கொடியேறி அந்த பசுவோடு இருக்கக்கூடிய அந்த
பசுவோடு இருக்கக்கூடிய பாஷங்கள் எல்லாம் அங்கு நீங்கி திருவருளாகி அந்த மஞ்சள் கயிறு இணைகிற பொழுது திருவருள் பிரவாகமாகும் என்று சொல்லுகிற தத்துவத்தை அது குறிக்கிறது. எனவே இங்கே அருளல் எனப்படுகின்ற உற்சவம் எது என்று கேட்டால் பிள்ளைகளே தீர்த்த திருவிழாதான் அருளலுக்குரிய உற்சவமாக விளங்குவது. அருளல் உற்சவம் என்பது எட்டாவதுக்கு மூன்றாவதாக இருக்கக்கூடிய தீர்த்த திருவிழா. ஒன்பதாவதுக்கு கொடிச்சிலை குறிப்பது. கொடிச்சிலையில் முதலாவது பதி கொடிமரத்தை குறிக்கிறது பசு. ரெண்டாவது பசு கொடிச்சிலை பாசம் நெற்பக்கயிறு திருவருள் மஞ்சள் கயிறு. எனவே இங்கே கேட்கப்பட்ட கேள்வி கொடிச்சிலை குறிப்பது எது என்றால் பசு. ஒன்பதாவதுக்கு ரெண்டாவது விடை. அடுத்தது அருள் வடிவமான சக்தியம். பிள்ளைகளே அருள் வடிவமான சக்தியம், சக்தி வந்து அருளுக்குரியவள், அவள் அருளினுடைய வடிவமானவள், அருளுக்குரிய சக்தியம் அறிவு மயமான சிவனோடும், அறிவுனுடைய வடிவம் அல்லது அறிவினுடைய தன்மையாகிய இருக்கக்கூடிய சிவத்தோடும் கலந்து பிரபஞ்சத்தை இயக்கி வைப்பது. அப்படியே ரெண்டும் சேர்ந்து கலந்து போய் பிரபஞ்சம், பிரபஞ்சம் என்று சொன்னால் இந்த உலகம், இந்த உலகத்தை என்ன செய்வது என்று சொல்லி சொன்னால் இயங்க வைப்பது, இயங்கிக் கொண்டு இருப்பதை குறிக்கின்ற உற்சவம், குறிக்கின்ற உற்சவம் தேர்த்திருவிழா. ஏற்கனவே நாங்கள் அழித்தல் என்று பார்த்திருக்கிறோம். தீர்த்த திருவிழா நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது அந்த தீர்த்த திருவிழா அருளல் இறைவன் அருளுகின்ற இயல்பை சொல்லுகிறது. ரதோற்சவம் தேர்த்திருவிழா இங்கே இறைவன் அகோரமூர்த்தன் தாங்கி வந்து எங்களுடைய அறியாமை மாயா மலங்கள் எல்லாம் அழித்து எங்களுக்கு அருளுகின்ற அல்லது அழிக்கின்ற ஒரு உற்சவமாக விளங்குகிறது. தீர்த்தம் அருள்வல் எங்களுக்கு தனிகரண பூவன பூகங்களை எல்லாம் இறைவன் அருளுகிறான். திருக்கல்யாணம் தான் இந்த அருள் வடிவமான சக்தியும் அறிவு வடிவமான சிவத்தோடு கலந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்க வைக்கின்ற ஒரு தத்துவத்தை சொல்லுகின்ற வகையிலே அமைந்திருக்கிறது. கொடியேற்றம் முப்பொருள்கள் ஒன்றித்தல் ஆகிய படைத்தலை குறிக்கிறது. எனவே பிள்ளைகளே பத்தாவதற்கு விடை திருக்கல்யாணம், மூன்றாவது விடை பத்தாவது கேள்வியினுடைய விடையாகும். அடுத்தது பதினோராவது கேள்வி மலையரசன் பொற்பாவை என்ற பாடலை பாடியவர் யார்? மலையரசன் என்றால் மலையை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசன். இந்த மலையரசன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தானாம். பார்வதி தனக்கு புதல்வியாக திரு அவதாரம் செய்ய வேண்டும் என்று இந்த மலையரசனுடைய வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் அங்கே பார்வதியினுடைய சம்மதத்தோடு, பார்வதி ஏற்கனவே தக்கருடைய மகள் தாட்சாயினியாக பிறந்தவள், அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த தாட்சாயினியாக தான் இருக்க விரும்பவில்லை என்று சொன்ன பொழுது அங்கே மலையரசனுடைய மகளாக இவள் வந்து அவதரிக்கிறாள். அதனாலே மலையரசனுடைய பாவை என்று சொல்லி சித்தரிக்கப்படுகிறது. இங்கே என மலையரசனுடைய பாவை என்று போற்றி பாடியவர், மலையரசனுடைய பாவை என்று சொல்லி போற்றி பாடியவர் யார் என்றால் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே அழகாக பாடியிருக்கிறார். மலையரசன் பொற்பாவை என்று பாடியிருக்கிறார். அடுத்து அவ பதினோராவது கேள்வி மலையரசனுடைய மலையரசன் பொற்பாவை என்று பாடிய பாடல் பாடியவர் யார் என்றால் முதலாவதுபடி மாணிக்கவாசகர், சேக்கிழார், சம்பந்தர், சுந்தரர் இருக்கிறது. இல்லை மாணிக்கவாசகர் தான் சரியான பொருத்தமான விடை. எனவே பிள்ளைகளே பன்னிரெண்டாவது கேள்வியை பாருங்கள். மண்ணில் பிறந்தார் பெரும், மண்ணில் பிறந்தார் பெரும் மதி சூடும் அண்ணலார் அடியார் அமுது செய்வி தருளும் என்று பாடியவர் யார்? இல்ல மண்ணில் பிறந்தார் பெரும் என்று இருக்கிறது என்ற மிகுத வரி, மண்ணில் பிறந்தார் பெரும் மதிசூடும் அண்ணலார் அடியார் அமுது செய்வித்தருளும் என்று பாடியவர் யார்? சுந்தரர், சேக்கிழார், திருமூலர், தாயுமானவர். இதில் சேக்கிழார் சுவாமிகள்தான் பாடியிருக்கிற தன்னுடைய பெரிய புராணத்தில் மண்ணில பிறந்தவர்கள் பெறுகின்ற பயன் என்ன என்றால் அண்ணலார் அடியார்களுக்கு அமுது செய்வித்தல், இந்த அடியவர்களுக்கெல்லாம் அமுது கொடுப்பதுதான் அவர்களுடைய பணியாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் என்ற பாடலுடைய ஆசிரியர் யார்? பன்னெண்டாவதற்கு விடை ரெண்டாவதாக இருக்கக்கூடிய சேக்கிழார் சுவாமிகள் ஆகும். அடுத்து ஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்த திருத்தலம் எது?
திருஞான சம்பந்தர் பிறந்த திருத்தலம் எது என்றால் பிறந்த திருத்தலம் சீர்காழி, ஞான சம்பந்தர் அவதரித்த திருநாள். பிள்ளைகளே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நட்சத்திரம் இருக்கிறது. பிறந்த நட்சத்திரம் அச்சுவினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் என்று அச்சுவினி முதல் ரேவதியராக 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த 27 நட்சத்திரங்களிலே நாவுக்கர ஞான சம்பந்தர் அவதரித்த நட்சத்திரம் எது? பூஷம், ஆதிரே, உத்திரம், சதயம். ஞான சம்பந்தர் அவதரித்த நட்சத்திரம் ஆதிரை. ஆதிரை நாளிலே சிவபாத விரதியருக்கும் பகவதியாருக்கும் மைந்தனாக ஞான சம்பந்தர் அவதரித்தார் என்பது வரலாறு. ஞான சம்பந்தருடைய பெற்றார் பெயர் சிவபாத விரதியர், பகவதி அம்மையார். ஞான சம்பந்தர் அவதரித்த திருநாள் இது ஆதிரை நாள். அடுத்தது, ஞான சம்பந்தர் புற்றாலம் பெற்ற திருத்தலம் எது? ஞான சம்பந்தர் புற்றாலம் பெற்றிருக்கிறார். அப்போ ஞான சம்பந்தர் தந்தையினுடைய தோளிலே சுமந்து கொண்டு போனவர். இவர் 3 வயதில் சீர்காழியிலே தந்தையார் கோயில் குளத்தினுடைய கட்டிலை இருத்தி போட்டு நீராடுகின்ற பொழுது தந்தையை காணல. பிள்ளை அம்மையே அப்பா என்று அழுகிறது. அம்மையே அப்பா என்று பிள்ளையை அழுகிற பொழுது அவர் அங்கே என்ன செய்தார் என்றால், அம்மையே அப்பா என்று அந்த பிள்ளை அழுத பொழுது அந்த இடத்திலே ஞான சம்பந்த குழந்தைக்கு சிவபெருமான் ஞானப்பால் கொடுக்க தந்தையார் யார் தந்த பாலை உண்டா என்று கேட்ட பொழுது வானத்திலே காட்டி தோடுடைய சவியன் என்று முதல் பாடலை பாடி அதன் பின்னர் தந்தையார் தோளிலே சுமந்து ஒவ்வொரு திருத்தலங்களாக கொண்டு சென்றவர். இப்படி பிள்ளைகளே அங்கே கொண்டு சென்று ஒவ்வொரு அற்புதங்களை அங்கே நடத்தி கொண்டு வருகிறார். இவ்வாறு இவர் திருக்கோலக்கா என்று சொல்லுகின்ற திருத்தலத்திற்கு போகின்ற பொழுது அந்த திருக்கோலக்காவிலே இவர் கையால் தாளம் போடுகிறார். போடுகிற பொழுது அந்த கை நூகும் என்பதற்காக இறைவன் தாளம் கொடுத்தார். ஞான சம்பந்தர் பொற்றாளம் கொடுத்த திருத்தலம் இரு. அங்கே பொற்றாளம் கொடுத்த திருத்தலம் எதுவென்றால் திருக்கோலக்கா என்ற திருத்தலம். 14 திருவாரூர் இல்லை, சீர்காழி இல்லை, திருவரத்துறை இல்லை. இங்கே திருக்கோலக்கா 14வதுக்கு 2வது விடை. அடுத்து 15வது கேள்வி, சம்பந்தர் பதிகங்களுக்கு பண் அமைத்தவர் யார்? ஞான சம்பந்தர் ஒவ்வொரு திருத்தலங்களாக பதிகம் பாடிக்கொண்டு போகிறார். ஒவ்வொரு திருத்தலங்களாக பதிகம் பாடிக்கொண்டு போகிற பொழுது அங்கே அந்த ஞான சம்பந்தருடைய பதிகங்களுக்கு பண் அமைப்பதற்கும் அங்கே அந்த பதிகங்களுக்கு யாழ் வாசிப்பதற்கும் மதங்க சூடாமணி பண் அமைக்கவும் திருநீலகண்ட யாழ்வாணரை யாழ் வாசிப்பதற்கும் கேட்டுக்கொண்டார்கள். அவ்வாறு பிள்ளைகளை கேட்டுக்கொண்டதனால் அங்கே திருநீலகண்ட யாழ்வாணரை யாழ் வாசிக்க அங்கே மதங்க சூடாமணி பண் அமைத்தார் என்று வரலாறு இருக்கிறது. அப்போ சம்பந்தருடைய பதிகங்களுக்கு பண் அமைத்தவர் யார் என்றால் அங்கே மதங்க சூளாமணி பண் அமைத்தது, திருநீலகண்டர் யாழ்வாணர் யாழ் வாசித்தது. இங்கே 15வது கேட்ட கேள்வி, சம்பந்தர் பதிகங்களுக்கு பண் அமைத்தவர் யார்? சம்பந்தருடைய பதிகங்களுக்கு பண் அமைத்தவர் யார் என்றால் விடை மதங்க சூளாமணி. அடுத்தது 16வது, திருவரத்துறை. திருவரத்துறை என்று சொல்லுகின்ற அந்த திருத்தலத்தினுடைய, திருவரத்துறை என்று சொல்லுகின்ற திருத்தலத்தினுடைய இறைவன் பெயர் யாது? திருவரத்துறையினுடைய இறைவன் பெயர் அறத்துறைநாதர். அறத்துறைநாதர் என்பது திருவரத்துறையினுடைய இறைவன். இந்த திருவரத்துறை என்று சொல்லுகின்ற இடம் திருத்தலத்துக்கு ஞான சம்பந்தர் போகிறார். அந்த திருத்தலத்திலே உறைந்திருந்த அந்த இறைவன் யார் என்று சொன்னால் அந்த அறத்துறைநாதன். 16வதுக்கு விடை 2வது விடையாக அமைந்திருக்கிறது. இந்த திருவரத்துறையில் ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. என்னவென்றால் இந்த ஞான சம்பந்தர் தந்தையினுடைய தோளிலே சுமந்து வந்தவர். அந்த தோளிலே சுமந்து வந்த அந்த சம்பந்த குழந்தை வீட்டிலே பாதங்களினாலே நடந்து போய் கொண்டிருக்கிறது. அங்கே அவருடைய பிஞ்சு பாதம் நூகிறது என்று சொல்லி
திருவருத்துறையிலே என்ன செய்தார் என்றால் இறைவன் திருத்தலத்துக்குள்ளே முத்துக்குடை, முத்துச்சிவிகை, முத்துச்சின்னம், முத்துப்பலத் போன்றவற்றை வைத்து நம்மடியவன் வருகிறார் அவனிடத்திலே கொடுத்து கொள்ளுங்கள் என்று வைத்த திருத்தலம் தான் இந்த திருத்தலம். எனவே பிள்ளைகளே, நாங்கள் 17வது கேள்வி போவோம். முத்துக்குடை முத்துச்சின்னம் பெற்ற போது பாடிய பதிகம் இதனை இறைவன் கொடுத்து விட்டார். அவ்வாறு கொடுத்து என கொடுத்த பொழுது அவர் பாடிய பதிகம் எந்த ஈசன் தோருடைய சவியன் துணி வளர் திங்கள் அவ்வினைக்கு வினை, இதில் எந்த ஈசன் எம்பெருமான் என்று தான் பாடினார். எந்த ஈசன், என்னுடைய ஈசன் தான் இந்த இவற்றை தந்திருக்கிறான். தோருடைய சவியன் முதற் பதிகம், அந்த துணி வளர் திங்கள் முயலகன் நோயை நீக்க பாடிய பதிகம், ஞானசம்பந்தன் முயலகன் என்று சொல்பவனுடைய நோயை நீக்குவதற்காக பாடியது, அடுத்தது அவ்வினைக்கு வினை என்று சொல்லுகின்ற பதிகம். இவ்வாறு அவர் பதிகங்கள் பாடியிருக்கிறார். 17வது கேள்வி, முத்துக்குடை முத்துச்சின்னம் பெற்றபோது பாடிய பதிகம் எந்த இயேசன் எம்பெருமான். அடுத்தது 18, தந்தையினுடைய யாகத்திற்கு பொன் வேண்டிய போது அவர் பாடிய பாடல், தந்தையினுடைய யாகத்திற்கு பொன் கொடுக்க வேண்டும், பொன் கொடுக்க வேண்டும் என்பதால் அவர் பாடிய பதிகம் உண்டு சடையாய் எனுமால் என்று சொல்லுகின்ற பதிகம். இது வணிகனை உயிர் பெற்றலை செய்கின்ற போது பாடிய பதிகம். நாங்கள் முதல் கேள்வியில் பார்த்திருக்கக்கூடியவர்கள் கூட அற்புதத்துக்குரிய பதிகங்கள் இங்கே இருக்கக்கூடியவை. அப்படித்தான் 17 பார்த்திருந்தோம், முத்துக்குடை முத்துச்சிவிக்கைக்கு எந்த இசன் இந்த பாடல் பாடப்பட்டது. 2வது தோளுடைய செவியன் இவருடைய முதல் பதிகம். துணிவளர் திங்கள் முயலகன் நோயை நீக்கியது. அவ்வினைக்கு வினை குளிர்ச்சுடம் போக்கியது. சடையாய் எனுமால் என்று சொல்லுகின்ற பாடல் முயலகன் நோயை நீக்க பாடிய பாடல். இடரினும் தளரினும் என்ற 2வது பாடல் இங்கே இருக்கக்கூடிய 2வது விட இடரினும் தளரினும் தந்தையினுடைய யாகத்திற்கு பொன் வேண்டும் என்பதற்காக அவர் பாடியிருக்கக்கூடிய பாடல். செய்யவே திருவாலவாய் என்று சொல்லுவது இந்த மந்திரமாவது நிறத்தினுடைய திருநெற்றுப்பதிக அடிகளாக இருக்கிறது. மந்திரமாவது நிறம் திருநெற்றுப்பதிகம் இது அங்கே கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோய் ஏற்பட்ட போது பாடியது. நாங்கள் 18வது கேள்வியை பிள்ளைகளை பார்க்கிற பொழுது தந்தையினுடைய யாகத்திற்கு பொன் வேண்டிய போது பாடிய பதிகம் எது, அங்கே பொன் வேண்டிய போது பாடியிருக்கக்கூடிய பதிகம் எதுவென்றால் இடரினும் தளரினும் என்ற பதிகம். இந்த இடரினும் தளரினும் என்ற பதிகத்தை பாடி இவர் என்ன செய்தார் என்றால் இறைவனிடத்திலே பொன் வாங்கி தந்தையினுடைய யாகம் வளர்ப்பதற்காக கொடுத்திருக்கிறார். அதனாலே தந்தையாரை யாகம் வளர்த்தார் என்று வரலாறு குறிப்பிடுகிறது ஞானசம்பந்தருடைய அற்புதமான அந்த திருவரலாறு. எனவே அடுத்தது சம்பந்தர் 18வது கேள்வி, அடுத்தது 19வது கேள்வி. சம்பந்தர் புனல்வாதத்தின் போது பாடியது. இவர் 3 வாதங்கள் செய்திருக்கிறார். 1, பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோய் நீக்க செய்தது. அடுத்தது அனல்வாத நெருப்பில வாதம் செய்திருக்கிறார். அடுத்தது புனல்வாத நீரில வாதம் செய்திருக்கிறார். இவ்வாறு அவர் செய்திருக்கக்கூடிய அந்த வாதங்களில சம்பந்தர் புனல்வாதத்தின் போது பாடிய பாடல் போகாந்த பூன்முலையாள் கல்லூர் பெருமணம் வாழ்க அந்தனர் அத்திநாத்தி என்று சொல்லுகின்ற பதிகங்கள். இதிலே கல்லூர் பெருமணம் தனக்கு திருமணம் வேண்டாம் என்று பாடியது. அத்திநாத்தி என்று சொல்வது சமணர்களுடைய பாடல். அடுத்தது வாழ்க அந்தனர் என்ற பாடல்தான் இவர் பாடியிருக்கக்கூடிய பாடல். அங்கே வாழ்க அந்தனர் வானவரானினும் வேல்கதன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்கதியதெல்லாம் அரண்நாமமே. இந்த பதிகத்திலே 2 அற்புதம் இருக்கிறது. 1, இயற்கையாக கூணாக இருந்திருக்கக்கூடிய அந்த பாண்டியனை நின்று சீர் நடுமாறனாக்கிய சிறப்பு கூட இங்கே இருக்கிறது. வேந்தனும் ஓங்குக என்றதே கூன்பாண்டியன் ஓங்கிவிட்டான் என்று ஒரு குறிப்புகள் சொல்லப்படுகிறது. எனவே அங்கே சமணர்களோடு புனல் நீரில வாதம் செய்தார். என்ன புனல் அனல்வாதம் என்றால் நெருப்பில இருவருடைய ஏடுகளும் எழுதி போடப்பட்டது. யார் இருவர்? சம்பந்தத்தியிடம், அதே நேரத்தில் அது சமணத்தியிடம். 2 ஏட்டையும் அதுக்கு எழுதி எதுக்க புனலுக்கு நெருப்புக்க போட்டாச்சு. போட்ட பொழுது சமணத்தியேடு எரியாமல்
சமணற்ற ஏடு அப்படி எரிஞ்சு சாம்பலாக போயிட்டு. அதே போல் ஞான சம்பந்தர் போட்ட ஏடு எரியாமல் அப்படியே இருந்தது. எனவே சம்பந்தர் வெற்றி அடைந்தார். இதுக்கு பிறகு புனலிலவாதத்துக்கு அழைக்கிறார்கள். நீரிலவாதம் செய்வாங்க. அங்கே வாதம் எப்படி என்றால், இருவருடைய கேடும் விடப்பட வேண்டும். இருவரும் வீட்டிலே எழுதினார்கள். எழுதி ஞான சம்பந்தரும் இவர் சமணர்களும் வீட்டை கொண்டு போய் ஆற்றில் போட்டார்கள். போட்ட பொழுது சமணருடைய ஏடு அடித்து அள்ளி கொண்டு போய்விட்டது. அதே நேரத்திலே ஞான சம்பந்தருடைய ஏடு எதிர்த்து ஏறி சென்றது. இவர் அந்த ஏட்டிலே அவர் பாடிய பதிகம்தான் வாழ்க அந்தனர் என்கின்ற பதிகம். எனவே பிள்ளைகளை பாருங்கள், சம்பந்தருடைய புனல்வாதத்தின் போது பாடிய பதிகம் எது என்றால், அது வாழ்க அந்தனர் என்று சொல்லுகின்ற பதிகமே பாடப்பட்டிருக்கக்கூடிய பதிகமாக விளங்குகிறது. அடுத்தது நாங்கள் பார்க்கிற 20வது கேள்வி, சம்பந்தருடைய முத்தி தினம். இந்த சம்பந்தர் முத்தி அடைந்த தினம் என்றால் இறைவனோடு இரண்டற கலந்தது. வைகாசி மூலம்தான் சம்பந்தருடைய முத்தி தினம். 2வது சித்திரை சதயம் திருநாவுக்கரசருடையது. ஆனிமகம் அடுத்தது ஆடி சோதி. அப்போ இவை சமயகுரவர்களுடைய முத்தி தினங்களாக இருக்கிறது. ஆனிமகம் மாணிக்க வாசகர், ஆடிச்சுவாதி சுந்தரர். சரி, அப்போ இங்கே சம்பந்தருடைய முத்தி தினங்களில் வைகாசி மூலம், சம்பந்தருடைய முத்தி தினம் முதலாவது விடை வைகாசி மூலம். எனவே பிள்ளைகளே, 20 வினாக்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இனி நாங்கள் முதலில் இருந்து இந்த வினாக்களுக்குரிய விடையை பார்த்து கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். முதலாவது கேள்வி, திலகவதியார் எங்கே அவதரித்தார் திருவாமூரில்? 2வது விடை, திருவாமூரில் திலகவதியார் எங்கே அவதரித்தார்? 2வது விடை, திருவாமூரிலே. அடுத்தது, திலகவதியாருக்கு நிச்சயிக்கப்பட்டவர் யார்? திலகவதியாருக்கு யாரை நிச்சயிக்கப்பட்டார்கள் என்றால், இயற்பகையாரை, சாரி, அங்கே திலகவதியாருக்கு கலிப்பகையார் என்பவரை நிச்சயித்திருந்தார்கள். 2வதுக்கு முதலாவது விடை கலிப்பகையார். 2வது கேள்வி, திலகவதியாருக்கு யாரை நிச்சயிக்கப்பட்டார்கள்? கலிப்பகையார். அடுத்தது முதலாவது விடை. 3வது கேள்வி, நாவுக்கரசர் அடைந்த சமணப்பள்ளி எது? 3வது விடை பாடலிபுரம். 3வது விடை பாடலிபுரம். அடுத்தது 4வது கேள்வி, திருக்கோவில் இல்லாத திருவிலூரும், திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் என பாடியவர் யார்? திருக்கோயில் இல்லா திருவிலூரும் என பாடியவர் யார்? நாவுக்கரசர். நாவுக்கரசர் 4வதுக்கு 2வது விடை திருநாவுக்கரசர். அடுத்தது 5வது கேள்வி, சிவமூர்த்தங்கள் எத்தனை? 64. 5வதுக்குரிய விடை 4வது விடை 64. அடுத்தது, ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற விழா எது? ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற விழா எது? 3வது விடை மகோற்சவம். அடுத்தது 7வது, ரக்ஷா பந்தனம் என்பது யாது? ரக்ஷா பந்தனம் என்பது காப்பு கட்டுதல். ரக்ஷா பந்தனம் என்பது காப்பு கட்டுதல். 7வதுக்கு விடை 4வது விடை காப்பு கட்டுதல். அடுத்தது, அருளல் எனப்படும் உற்சவம் எது? அருளல் எனப்படுகின்ற உற்சவம் தீர்த்த திருவிழா. 3வது விடை அருளல் எனப்படுகின்ற உற்சவம் எது? தீர்த்த திருவிழா. 3வது விடை, கொடிச்சீலை குறிப்பது யாது? கொடிச்சீலை குறிப்பது பசு. 9வதற்கு 2வது விடை பசு. அடுத்தது 10வது, அருள் வடிவமான சக்தி, அருள் வடிவமாக இருக்கக்கூடிய சக்தி. 10வது, அருள் வடிவமாக இருக்கக்கூடிய சக்தி அறிவுமயமான சிவத்தோடு கலந்து, அருள் வடிவமான சக்தி
அறிவுமயமான சிவத்தோடு சேர்ந்து பிரபஞ்சத்தை இயக்க வைப்பதற்கான இந்த பிரபஞ்சத்தை இயக்க வைக்கிறது. அவ்வாறு பிரபஞ்சத்தை இயக்க வைப்பதற்கான உற்சவம் எது? 10வதுக்கு 3வது திருக்கல்யாணம். அடுத்தது 11வது மலையரசன் பொற்பாவை என்று பாடல் பாடியவர். மலையரசன் பொற்பாவை என பொற்பாவை என்ற பாடல் பாடியவர் மலையரசன் பொற்பாவை என்ற பாடல் பாடியவர் யார் என்றால் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார் மலையரசன் பொற்பாவை என்ற பாடல் பாடியது. 11வது விடை மாணிக்கவாசகர். அடுத்தது 12வது மண்ணில் பிறந்தார் பெறும் என்ற பாடலின் ஆசிரியர். மண்ணில் பிறந்தார் பெறும் என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் என்றால் சேக்கிழர். 2வது விடை, 2வது விடை சேக்கிழர். அடுத்து 13 ஞானசம்பந்தர் அவதரித்த திருநாள் எது? ஆதிரை நாள். ஞானசம்பந்தர் அவதரித்த திருநாள் எது? 2வது விடை ஆதிரை நாள். அடுத்தது ஞானசம்பந்தர் பொற்றாளம் பெற்ற திருத்தலம் எது? 14 திருக்கோலக்கா. ஞானசம்பந்தர் பொற்றாளம் பெற்ற திருத்தலம் எது? 2வது விடை திருக்கோலக்கா. 15 சம்பந்தர் பதிகங்களுக்கு பண்ணமைத்தவர் யார்? சம்பந்தருடைய பதிகங்களுக்கு பண்ணமைத்தவர் யார்? மதங்க சூளாமணி. சம்பந்தருடைய பதிகங்களுக்கு பண்ணமைத்தவர் 1வது விடை மதங்க சூளாமணி. திருவரத்துறையில் இறைவன் திருவரங்கநாத திருவரத்துறை என்ற திருத்தலத்தினுடைய இறைவன். 16வது கேள்வி 1வது விடை திருவரங்கநாதர் என்பது ஆகும். அடுத்தது 17வது கேள்வி முத்துக்குடை முத்து சின்னம் பெற்றபோது பாடிய பதிகம். முத்துக்குடம் முத்து சின்னம் போன்றனவற்றை பெற்றபோது அவர் பாடியிருக்கக்கூடிய பதிகம் எந்த? ஈசன் என்ற பதிகம். 17வதுக்கு 1வது விடை. அடுத்தது 18க்கு தந்தையினுடைய யாகத்திற்கு பொன் வேண்டிய போது பாடிய பதிகம். தந்தையினுடைய யாகத்துக்கு பொன் வேணும், அவ்வாறு பொன் வேண்டிய போது பாடிய பதிகம் இடரினும் தளரினும் என்ற பதிகம். 18க்கு 2வது 18க்கு 2வது விடை இடரினும் தளரினும் என்று சொல்லுகின்ற பதிகம். 19வதுக்கு சம்பந்தர் புனல்வாதத்தின் போது பாடிய பதிகம். சம்பந்தர் வந்து புனல்வாதத்தின் போது பாடிய பதிகம். 19வதுக்கு வாழ்க அந்தனர் என்று சொல்லுகின்ற பதிகம். 19க்கு 3 வாழ்க அந்தனர். 20வது கேள்வி சம்பந்தருடைய முத்தி தினம் எது? சம்பந்தருடைய முத்தி தினம் எது? வைகாசி மூலம் என்பது ஆகும். சம்பந்தருடைய முத்தி தினம் வைகாசி மூலம் என்பது ஆகும். எனவே அன்பான பிள்ளைகளே, நாங்கள் இன்றைய வகுப்பிலே 20 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து வருகின்ற மிகுதி வினாக்களை அடுத்த வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். எனவே பிள்ளைகளே, நீங்களும் கல்வி ரீதியில் இணைந்து கல்வி ரீதியினுடைய அளப்பெரும் சேவையை பெற்று நீங்களும் இந்த COVID-19 காலத்தில் வீட்டிலே இருந்து ஊடகங்கள் ஊடாக கல்வி கற்கிற பொழுது நீங்களும் பயன்பெற வேண்டும் என்று வேண்டி இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.